ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான பொமக்ரானட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஜூஸ். இது வந்து கேன்சர், பிளட் சுகர் உள்ளவங்களாம் இதை நல்லா குடிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நல்லா கொடுக்கும் நம்மளுக்கு இந்த ஜூஸ். வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம தேவையான அளவு மாதுளை எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு மாதுளை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மாதுளை எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டுருவோம். இப்போது இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம நல்லா இந்த ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வடிகட்டுங்க. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு அதிகரிக்கும். ஹீமோக்ளோபின் கம்மியாக உள்ளவங்களாம் இந்த ஜூஸை குடிக்கலாம். நம்மளுக்கு நல்லா பிளட்டு வந்து நல்லா ஊற ஆரம்பிக்கும். இது மாதிரி நம்ம வெறும் ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை நம்ம திரும்ப நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம். இப்போது நான் ஒரு கப் அளவு மாதுளம்பழம் எடுத்திருந்தேன். நான் ஒரு கப்பு மாதுளம்பழம் எடுத்துருக்கிறனால அரை கிளாஸ் பால் நான் சேர்த்துக்கிறேன். இதோடு நம்ம தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம திரும்ப ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிருக்குதுன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அழகாக இருக்குது. இதை வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க, விரும்பி குடிப்பாங்க. இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ். இப்போது நம்மளுக்கு பொமக்ரானட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது. இதை போய் நீங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.